வணக்கம் கொரோனாவோட ஆட்டம் வந்து திரும்பவும் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வராது இந்தியாவுக்கு வந்தா வராது அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியாது ஏன்னா கொரோனா இங்கெல்லாம் பரவி நிறைய பேர்களை வந்து கொண்டுட்டு போயிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் கொரோனா அப்படின்னாலே மக்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம் இப்போ தான் வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிஞ்சிருக்குது வெள்ள பாதிப்புலேருந்து மக்கள் மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் திரும்பவும் கொரோனாவோட பாதிப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியல சி வி சண்முகம் ராஜ்யசபா எம்பி அதிமுகவோட சேர்ந்தவர் அவர் வந்து இப்போ கொரோனா பாதிப்புனால அப்பளோ மருத்துவமனையில் அட்மிட் இருக்காங்க அப்படின்னா சாதாரண மக்களுக்கும் கொரோனா பரவுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கே கொரோனா தொற்றுனால் அட்மிட் போடுறாங்க அப்படின்னா சாதாரண மக்கள் நம்மளை போல் மக்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு ரொம்ப எளிதாக பரவக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரே நல்ல மூவாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று கண்டுபிடிச்சிருக்காங்க போல் பார்த்திங்கன்னா கேரளாவில் கடந்த பதினாலாம் தேதி இரநூத்தி எண்பது பேருக்கு வந்து கொரோனா பரிசோதனை பண்ணதில் கொரோனா இருந்துருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இது நம்ம கொரோனாவோட தான் திரும்பவும் சுற்றிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொரோனா பாதிப்பு திரும்பவும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி அதை பரிசோதனை பண்ணி பார்த்ததில் நமக்கு கடந்த முறையெலாம் வந்த கொரோனாவை உருமாறி இப்போ ஜேஎன் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு புது வகை கொரோனாவாக இப்போ பரவிட்டுருக்கு மக்கள் மத்தியில் இது பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது பயமாக தான் இருக்குதா இல்லை மக்களுக்கு திரும்பவும் ஒரு மாதிரி கடையடைப்பு இந்த மாதிரி எல்லாம் விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிச்சு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு வாரங்களாக கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து அரசும் வந்து கையால் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கிறார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கை நூற்றி நாலு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பாடா நூரை தாண்டுறது கடந்த முறை நூறை தாண்டும் போது மக்கள் வந்து ரொம்ப பயந்தாங்க இப்போவும் அந்த பயம் இல்லை அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஜேஎன் ஒன் இந்த வகை கொரோனா மக்களை வந்து பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி இவங்களா சொல்லிக்கிறாங்க ஆனால் இவங்க இறப்பு விகிதத்தை வந்து கடந்த முறை மறைச்ச மாதிரி இந்த முறையும் மறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாத்துக்கும் இருக்குது ஏன்னா சிவி சண்முகம்லாம் ரொம்ப இப்போ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அவருக்கே வந்து இந்த கொரோனா தொற்று பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அப்பளோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது பயங்கரமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனாக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இதில் மேலும் ஒரு நூற்றி நாலு பேர் சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது நாளுக்கு நாள் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது இதை தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது பார்க்கலாம் திரும்பவும் வந்து மாஸ்க் போட சொல்ல போகிறாங்க எடுப்பு நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் வியாபாரிகள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டுருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு இந்த கொரோனா ஜேஎன் ஒன் அந்த புதிய வகை கொரோனானால பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்ன நடக்க போதுங்கிறது தெரியல ஏன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் அது இப்போ முதல்ல ஆரம்பத்தில் வந்து பாதிப்பு பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும்போது அந்த உயிரிழப்புகளை மறைச்சிருவாங்க ஏன்னா மக்களை பீதியில் உள்ளாக்க வேணான்னு சொல்லிட்டு கொரோனா புதுவாக கொரோனா பரவ ஆரம்பித்த பிறகு இப்போ மக்கள் மத்தியிலையும் சரி கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத நன்றி want to go